சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் புதிய திருப்பமாக அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கும் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது தொடர்பான அறிக்கை எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்கின்ற அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் களை கட்டி அனல் அடித்துக் கொண்டிருக்கிறது சட்டசபை தேர்தல் கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் ஒரே மாதிரியான முடிவுகளை வெளிப்படுத்துகின்றன இந்த கருத்து கணிப்புகள் பொதுவாக திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் திமுக அதிமுக கூட்டணிக்கு இடையான வாக்கு சதவீத வித்தியாசம் குறைந்தது பத்து சதவீதம் இருக்கலாம் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் மக்கள் நீதி மையம் ஆக குறைந்தது எட்டு சதவீதம் வாக்குகளை பெறக்கூடும் என்றே தெரிவிக்கின்றன மேலும் மேற்கு தமிழகத்தில் கொங்கு சமுதாய வாக்குகளை அதிமுக கணிசமாக தக்க வைக்கும் என்பதாக இந்த கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன அதே நேரத்தில் வட தமிழகத்தில் கை கொடுக்கக்கூடும் என நம்பிய வன்னியர் வாக்குகள் அதிமுக கூட்டணியை விட்டு போகவே வாய்ப்புகள் என்பதையும் தென் தமிழகத்தில் அதிமுகவுக்கு பக்கபலமாக இருந்த முக்குளத்தோர் வாக்குகளை தினகரனின் அமமுக பிரித்து செல்லும் என்பதையும் இந்த கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்தி வருகின்றன மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வன்னியர்கள் கவுண்டர்கள் முக்குளத்தோர் ஆகியோர் பெரும்பாலான தொகுதிகளில் இயல்பாகவே நட்பு ஜாதியினராக இருக்கிறார்கள் இவர்களில் கவுண்டர்கள் தான் அதிமுகவின் ஆகப்பெரும் பலமாக இருக்கிறார்கள் வன்னியர்களையும் சேர்த்து கொண்டால் வெற்றி நிச்சயம் என கணக்கு போட்டது அதிமுக ஆனால் முக்குழுத்தோர் ஜாதியைச் சேர்ந்த சசிகலாவுக்கு எதிராக இப்போது அதிமுக நிற்கிறது அத்துடன் அதே ஜாதியைச் சேர்ந்த தினகரன் அமமுக எனும் தனி கட்சியுடன் களத்தில் நிற்கிறார் இதனால் அதிமுகவுக்கான முக்குழுத்தோர் வாக்குகள் பிரிந்து செல்வது இயல்பு இதைத்தான் கருத்து கணிப்புகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன மேலும் இதுவும் அதிமுக சந்திக்க போகும் பெரும் பின்னடைவுக்கு காரணமாக இருக்கும் என கருதுகிறார்கள் இதன் வெளிப்பாடாகத்தான் எந்த சசிகலாவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தினாரோ அதே சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பதற்கு அதே ஓ பன்னீர்செல்வம் பச்சை கொடி காட்டி பேட்டி கொடுத்துள்ளார் அதே போல எந்த உடன் அவ்வப்போது மனக்கசப்பு என செய்திகள் வருகிறதோ அதே ஓபிஎஸ் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு நேரில் போய் சந்தித்து ஆலோசனை நடத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் நடந்த இந்த ஆலோசனையில் தான் சசிகலாவை அதிமுகவில் இணைப்பது தொடர்பாக இருவரும் விவாதித்திருக்கிறார்களாம் அதிமுக மீதான முக்குழுத்தோர் ஜாதி அதிருப்தியை தற்காலிகமாக சமாதானப்படுத்தும் வகையில் சசிகலாவை அதிமுகவில் மீண்டும் சேர்ப்பதற்கான சிக்னல்களை அமைச்சர்கள் மூலம் பேச வைப்பது அல்லது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைந்து சசிகலா தொடர்பான ஒரு சாதகமான அறிக்கையை வெளியிடுவது என்பது எந்த நேரத்திலும் நடக்கலாம் என்கிறார்கள் அதிமுக நிர்வாகிகள்